வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். ஃபுட் பைப், அதாவது ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம தொண்டை பகுதியிலிருந்து வயிற்றுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூபுலர் ஆர்கன். இதன் மூலமாக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம தொண்டை பகுதியிலேருந்து வயிற்றுக்கு வந்து சேருது. இது நார்மலாக 25-30 சென்டிமீட்டர்ஸ் நீளம் இருக்கும். இதில் மேலே ஒன்று, கீழே ஒன்று ஸ்பிங்டர், அதாவது வால்ஸ் இருக்கும். இந்த ஈசோஃபேகஸை நம்ம மூணு பகுதியாக பிரிப்போம், அதாவது அப்பர் ஒன் தேர்ட், மிடில் ஒன் தேர்ட், லோவர் ஒன் தேர்ட். எதனால் இப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, இதில் வரக்கூடிய கட்டிங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வித்தியாசப்படாததுனால இதை இப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஈசோஃபேகஸில் வரக்கூடிய கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்னதை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம காமனாக பார்க்கக்கூடிய சிம்டம் என்னன்னா, சாப்பிடும் போது சிரமம் ஏற்படலாம், அதை நம்ம டிஸ்ஃபேஜியான்னு சொல்லுவோம். எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஏற்படுறது. சில பேருக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஏற்படலாம், அதிக நாளாக வரட்டு இருமல் இருக்கலாம், அல்லது வாமிட்டில் பிளட் தென்படலாம். சில பேருக்கு நெஞ்சு வலி இல்லைன்னா நெஞ்சு பகுதியில் எரிச்சல் ஏற்படலாம். இந்த ஈசோஃபேகஸ் கேன்சர் யாருக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம்? புகை பிடிக்கிறவங்க, அல்லது டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க, ஆல்கஹால் இன்டேக் இருக்கிறவங்க, அதிகமாக அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிப்பீட்டடாக அல்சர் ஆகி அது கேன்சராக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது ஒபேசிட்டி இருக்கிறவங்க, அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க. ஈசோஃபேகஸ் கேன்சருக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? முழுங்கிறதுக்கு சிரமம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் எண்டோஸ்கோப்பி. இந்த எண்டோஸ்கோப்பியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாயிலிருந்து சின்னதாக ஒரு கேமராவை செலுத்தி இந்த ஃபுட் பைப் மற்றும் வயிற்றின் உள்பகுதியை நம்ம எக்ஸாமின் பண்ண முடியும். இந்த எக்ஸாமினேஷனில் ஏதாவது அல்சரோ இல்லது கட்டி இருந்துச்சுன்னா அதிலேருந்து சின்னதாக ஒரு பயாப்சி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம சத டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். இந்த சத டெஸ்ட்டில் நம்மளுக்கு அது கேன்சராக இல்லையான்றது கன்ஃபார்ம் ஆகிறதோடு சேர்த்து அது எந்த வகையான கேன்சர்ன்றதும் தெரிய வரும். இந்த எண்டோஸ்கோப்பியில் நம்மளுக்கு அடிஷ்னலாக அது எந்த பகுதியில் இருக்குதுன்றது தெரிய வரும். சப்போஸ் அது அப்பர் தேர்டில் இருக்கா, மிடில் தேர்டில் இருக்கா, லோவர் தேர்டில் இருக்கான இன்ஃபர்மேஷன் கூட தெரிய வரும். பயாப்சியில் கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டியூமரோட சைஸ், அதோட டெப்த், எந்த பகுதியில் இருக்குது, நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கா இல்லையா, லங்ஸ் அல்லது லிவருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய டெஸ்ட்டு பெட் சிடி ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன்னு சொல்லுவோம். ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஈசோஃபேகஸ் கேன்சரில் ட்ரீட்மெண்ட் டிசைட் ஆகிறதுக்கு நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை கவனிப்போம். ஒன்று, ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். ரெண்டாவது, அந்த டியூமரோட லொக்கேஷன். இதை ரெண்டை பொறுத்து நம்மளோட ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசம் இருக்கும். அப்பர் ஒன் தேர்டில் வரக்கூடிய கேன்சர்ஸில் ஸ்டேஜ் ஒன்னுலேருந்து த்ரீ வரைக்குமே நம்ம கீமோ ரேடியேஷன் மூலமாக கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணிடலாம். அதுவே மிடில் தேர்ட் அல்லது லோவர் தேர்டில், அர்லி ஸ்டேஜ் ஒனில் வரக்கூடிய கேன்சரை நம்ம சர்ஜரி மூலமாக ட்ரீட் பண்ணிடலாம். அதுவே ஸ்டேஜ் டூ அல்லது த்ரீயாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அதை சுருக்கிறதுக்கு கீமோ ரேடியேஷன் கொடுப்போம், அதுக்கப்புறமா சர்ஜரி மூலமாக அதை அகற்றிடலாம். எல்லா லொக்கேஷன்லேயும் சப்போஸ் அது ஸ்டேஜ் ஃபோராக இருந்துச்சுன்னா கீமோதெரப்பி அல்லது இம்யூனோதெரப்பி தான் அதுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட். ஈசோஃபேகஸ் கேன்சருக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ஃபுட் பைப்பை அகற்றக்கூடிய சர்ஜரிக்கு பேர் ஈசோஃபேஜெக்டமின்னு சொல்லுவோம். இதை நம்ம ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று ஓப்பன் சர்ஜரி, ரெண்டாவது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய கீஹோல் சர்ஜரி. இந்த சர்ஜரி மூலமாக ஈசோஃபேகஸை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வயிற்று பகுதியை ஒரு டியூப் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை நம்ம தொண்டையில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரிக்கு அப்புறமா நம்ம லைஃப் ஸ்டைலில் எதனா சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த ஈசோஃபேகஸில் இருக்கக்கூடிய இந்த வால்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்ஸ் நம்ம சர்ஜரி பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வால்வ் இல்லாததுனால ரிஃப்ளெக்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நம்ம பேஷண்ட்டுக்கு காமனாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1-2 hours ஃப்ளாட்டாக படுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி படுக்கும்போது நெக்ஸ்ட் ரெண்டு பில்லோஸை தலைப்பகுதியில் வச்சுட்டு கொஞ்சம் எலிவேட்டடாக வச்சுக்கிறது நல்லது. சாப்பாட்டை ஒரே டைமில் சாப்பிடாமல் அதை டிவைட் பண்ணிவிட்டு ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸாக எடுத்துக்கிறது நல்லது.
ஸ்மோக்கிங் அல்லது டொபாக்கோ ஹேபிட் இருந்துச்சுன்னா, ஆல்கோஹால் இன்டேக் இருந்துச்சுன்னா அதை அறவே நிறுத்திடணும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா 3 to 4 months ஒன்ஸ் கிளினிக்கல் செக்அப் அல்லது தேவைப்பட்ட ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஈசோஃபேகஸ் கேன்சரை அர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.